Hi friends, இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க, இல்லைனா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு 4-5 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்குதுல்ல, அதை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு வர மிளகா, ஒரு 15 பல் பூண்டு இல்லைனா 12 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு போட்டுட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கிட்டு நம்ம வந்து ஒரு 4-5 பெரிய மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 3-4 இல்லைனா 5 அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம், புளிப்பு ஜாஸ்தியாயிரும். ஸோ 4 எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் கல்லுப்பூவையும் போட்டு வணக்குங்க. கல்லுப்பு வணக்கும் போதே கல்லுப்பு போட்டு வணக்குனிங்கன்னா நமக்கு நல்லா ருசியாக இருக்கும். நல்லா வணக்கிட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிடலாம். அப்போது வணங்க வணங்க நமக்கு இன்னும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் சாம்பார் தூளுக்கு ஒரு 1/4 அளவுக்கு இருந்தாலே போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். போட்டுட்டு நல்லா வணக்குங்க. அதாவது அடி பிடிக்காத அளவுக்கு வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் கொட்டிட்டு கடைசியாக அந்த தேங்காவை கொட்டிட்டு ரெண்டு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த மசாலா வணக்கின பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி அதில் இருக்கிற தண்ணி ஊற்றி நல்லா வணக்கிக்குங்க. அந்த மசாலா வணக்கின பாத்திரத்தையே மறுபடியும் அதே இடத்துலையே வச்சுருங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் 5-6 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினோனையுமே அந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா கூழ் அதை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா இந்த மசாலா வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து ஒரு புளி கரைச்சல், நான் 1/2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிட்டேன். நல்லா கலக்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப கெட்டியாக சாப்பிட மாட்டிங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரே ஒரு பிஞ்சு சர்க்கரை போட்டுக்கோங்க. வெல்லம் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும் புளிக்குழம்புக்கு வெல்லம் போட்டால். அதே ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழிக்கரண்டியை வந்து இந்த குழம்புல வச்சுட்டு இப்படி முட்டையை ஊற்றுங்க. அப்படியே உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை வந்து குழம்புக்குள்ளையில் அப்படியே மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் குழிக்கரண்டிக்குள்ளே ஊற்றி அப்படியே அழகாக ஒவ்வொரு பக்கமாக முட்டையை ஊற்றிட்டு கலக்கக்கூடாது, குழம்ப கலக்கவே கூடாது. முட்டை ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே முட்டையெல்லாம் அல்வா மாதிரி வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.